அவன் சின்ன வயசுலயே காணாம போயிட்டான். இன்னைக்கு கூட அவன் பிறந்த நாள். ராமு அம்மா, ராமு அம்மா கவலைப்படாதீங்க அம்மா. மரகதம் கோயிலுக்கு போகணும்யா, நேராகலம்மா. இந்த போறேன்னா நான் வர்றேப்பா. ரஹீம், ரஹீம் என்ன? ஒண்ணு இல்லை பா. அப்பா சௌக்கியமா இருக்காரா? ரொம்ப சௌக்கியமா இருக்காரு. உங்களை கேட்டார். அம்மா நீங்களா? மனிதர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிறதுல என்ன இருக்கு? உனக்கு ஆபத்து ஏற்பட்டப்போ எந்த விதமான நஷ்டமும் இல்லாம காப்பாத்துற கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதுதான் நியாயம். அடடே, ஏன் எல்லாம் அங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. நமஸ்காரம். வாங்க 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 வாங்க. அப்பவே உள்ள வந்திருக்க கூடாதா? இது உங்களுக்கு தாய் வீடு மாதிரி, எப்ப வேணுமானாலும் வரலாம். உங்களுக்காக கதவு திறந்தே இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, அதுக்கு பதிலா நாங்கெல்லாம் என்ன செய்ய போறோம்? எங்களுடைய முதியோர் கல்வி 3வது ஆண்டு விழாவில் தங்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைக்கணும்னு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆசை. என்ன ரகி, எவ்வளவோ பெரியவங்களா இருக்கிறாங்க, அவங்களுடைய படத்தை நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஸ்ரீமான் ஆளவந்தார் கூட இதுல கலந்துகிறேன் இருக்காரு. இருந்தாலும் நீங்க தான் எங்களுடைய நன்மையை அதிகமா நாடுறவர். நீங்க தான் எங்களுக்கு பெரிய மனிதரும் கூட. உங்களுடைய திருவுருவப் படத்தை திறக்கிறதுல நாங்களும் எங்க குப்பமும் ரொம்ப பெருமைப்படுறோம். ரகி தவறா நினைச்சுக்காத, நான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் போய் எனக்கு பழக்கமே கிடையாது. ஆனா உங்க குப்பத்துக்கு உதவி செய்யறதுக்கு நான் எப்பவும் தயாரா காத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்பா இந்த விழாவுக்கு நான் போயிட்டு வரேன்ப்பா. ஓஹோ போய் வாமா, போய் வா. நான் வரேன். Yeah.
பாட்டங்காலத்திலே அக்கறை சீமைக்கு போற புள்ளே அக்கறை சீமைக்கு போற புள்ளே கப்பலில் ஏறி போகையிலே காதலித்தானும் போவதில்லை காதலித்தானும் போவதில்லை திரும்பி வருகிறேன் திருமணம் செய்கிறேன் தினந்தோறும் உறவாடி விளையாடுவோம் சிங்கம் போலே போற மஞ்சா என்ன கொஞ்சம் பார்த்து போங்க தலைவர் ஆள வந்தார் அவர்களுக்கு உங்கள் சார்பாக இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன் பெரிய மாலையா போட்டிருக்கலாம் அது சரி குப்பத்து ஜனங்க காசு இல்லாதவங்க பரவாயில்லை இப்ப என்ன விஷயம் இங்க புதியோர் கல்வி ஆண்டு விழா ஓஹோ அத பத்தி நான் பேசணுமா எனக்கு கூட்டத்துல பேசுறதாவே பயமா இருக்கும் கோவில்னா பேசுவேன் ஒத்தனும் கேள்வி கேட்க மாட்டான் இந்த படத்தை உங்க கையால திறந்து வைக்கணும் என் படத்தை நானே தவிர்க்கிறதா வேடிக்கையா இருக்கு அதுலயும் விஷயம் இருக்கு என் படத்தை திறக்கிறதுக்கு யாருக்கு இங்க யோகியம் இருக்கு அதனாலதான் என்ன விட்டு திறக்க சொல்றீங்க வேற ஒருத்தனை திறக்க சொன்னா கூட என் சரித்திரம் கிடையாது போய அவன் சரித்திரத்தை பேசுவான் அப்புறம் எனக்கு கோவம் வரும் அப்ப அவன் மேல சூட்ட போடுவேன் அதுக்காக என்னைய விட்டுட்டீங்களா திறக்கிறேன் கையடிங்க சொத்தனுடைய மகிமை தெரியாதவன் வேற என்ன இவ்வளவுதானா இன்னும் ஏதாவது இருக்கா இத உங்களுக்கு படிக்கணும் படிக்கணுமா படி அதையும் பாக்குறேன் எங்களுக்கெல்லாம் தந்தையை போல் விளங்குகிற ஆள வந்தார் அவர்களே குப்பத்து மக்களாகிய எங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு சொந்தமான இந்த இடத்தை இதுவரை தந்து உதவியதற்கு மிக்க நன்றி இந்த அன்பும் ஆதரவும் நீடித்திருக்கும் வகையில் முன்பு நாங்கள் கேட்டுக்கொண்டது போல் ஒரு நியாயமான விலை போட்டு இந்த இடத்தை எங்களுக்கு உரிமையாக்கி கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்த காரணம் காடாய் மேடாய் இருந்த இந்த இடத்தை வீடாய் வீதியாய் மாற்றி விளக்கேற்றி வைத்திருக்கிறோம் பத்திரம் படிக்கிறோம் நீ ஏன் இங்க என்ன கூட்டி வந்த ஏன் இந்த சின்ன மாலையை போட்ட எல்லாம் எனக்கு தெரியும் அன்னைக்கு ஆளை வந்தாருக்கிட்ட தகராறு பண்ணிட்டமே ஒருத்த பெரிய மனுஷன் ஏதாவது செஞ்சிடுவான் அப்படின்னு பயந்துகிட்ட இங்க கூட்டி வந்து என் தலையில ஐஸ் வைக்கிறீ போட எல்லா ஜனங்களுக்கும் சொல்றேன் குப்பத்துல இருக்கவங்களுக்கு தான் நீங்க எல்லாம் படிக்காதவங்க ரொம்ப நல்லவங்க சொன்ன பேச்சு தந்துருவங்க நாளைக்கே மரியாதையா இந்த குப்பத்தை விட்டு காலி ஆயிடணும் ஏங்க முடியாது உங்க அப்பா விட்டு சொத்தா வாழை எங்கிட்ட கதாதிக ஒட்ட அறுத்து போடுவேன் என் மேனேஜர் இங்க வந்தா என் பீத்த கை மாதிரியாவே அவனை கலாட்டா பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க என் மவன மறைக்க இருக்கிறீங்க என் மவன் எங்க போயிருக்கான் தெரியுமா போலீஸ் உத்தியோகத்துக்கு போயிருக்கான் வந்தா புட்டு 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 சுட்டுருவான் ஜாக்கிரதை முதல்ல நீங்க ஜாக்கிரதையாருங்க பிள்ளையார் கோவில் கட்ட நிதி தரட்டீங்களா என்ன ஆச்சு என்ன ஆச்சு அது பேங்க்ல போட்ட பேங்க் திவாலா போச்சு போய் ஆளே வந்தா குப்பம் நிஜமா வேட்டி அடுத்து சொல்லுடா ஓகே பசங்க சொல்லுடா பிச்சக்கார பசங்க என் இடத்துல வாடகைக்கு இருக்கிற பசங்க குந்தரத்துக்கு இடம் இல்லாத பசங்க என்ன மாலையை போட்டு அவமானப்படுத்திட்டாங்க எஜமா
உங்க மாதிரி பெரிய மனுஷாலே எல்லாம் கோர்ட்ல நிப்பாட்டத்துக்கு பதிலா தான் இப்படி கூட்டத்துல தலைமைக்குன்னு கொண்டு போய் பழியை தீத்துக்கிறாங்க. ஆஹா, இன்ன மாதிரி கேள்வி கேட்டான் பாத்தீங்களா? புட்டு புட்டுல கேட்டான். ஆமா, ஏ ஏஜமா, எப்படி இந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சது? உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடும், பெரிய கடவுள் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் இங்க இருக்கிற பசங்க தான், என் சோத்தத்திங்கிற பசங்க. என் சாம்பார் அப்படி செய்தா சாம்பார் சாம்பார்ல ஊர்ல பயலுக இருக்கிறானே? யார் ஒண்ணு நீயா இருக்கணும் வேற எவனா? என்ன அப்படி நினைக்கிறேன் சொல்லுவனா? நீ பரமை யோகிய, எவனோ ஒருத்தங்க இருந்து போய் சொல்லிருக்கான். அப்படிதான் இருக்கும், கண்டிப்பா எனக்கு தெரியுது. சொல்லிருக்கோம், சொல்லட்டு சொல்லட்டு சொல்லி என்னடா செஞ்சு போவேன் செஞ்சுமா? எதுக்கும் நீங்க கொஞ்ச நாளைக்கு தலைமறவாவே இருங்க. ஏன்னா அள வந்தார் ஒழிக, அள வந்தார் திருட்டுத்தனம் ஒழிகன்னு எழுத்துல எழுதுவான், ரோட்ல எழுதுவான், பிட் நோட்டீஸ் அடிப்பான். எப்படியோ உங்களுக்கு எதிர்ப்பு கோஷ்டி ஒண்ணு ஆரம்பம் ஆயிடுச்சு. ஆரம்பமாகும் ஆகண்டா. இந்த ஆள வந்தார யாருன்னு அந்த பசங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அப்படியா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாருங்க அந்த பச்சிருப்பையார்? ரஹீம். அவங்க கூட பரவாயில்ல, அவங்க அப்பா இருக்கிறான் பாரு. பச்சாயோக்கியம், பச்சை